ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸில் இன்னைக்கு ஒரு பார்ட் வந்து பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இதோட ஆர்த்தர் யார் அப்படின்னா தலையிலாமா நம்ம ஈஸியாக ஆசிக்கலாம் பிறந்த குழந்தையிலருந்து மடியில் வச்சு காது குத்துறது அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தங்கச்சிக்கு வந்து சீர் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இந்த தாய் மாமா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்து எல்லாருக்குமே குழந்தைங்க வந்து பெரியாள் ஆகிற வரைக்கும் ஒரு சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட் வந்து தாய் மாமா பண்ணிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்க த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டு ஸோ லிட்டில் என்கரேஜ்மெண்ட் சின்ன சின்ன என்கரேஜ்மெண்ட்டை தாய் மாமா பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ தாய் மாமா தலையில்லாமா பேர் வந்து ரைனியாக இருக்குது ஸோ ஈஸியாக வந்து நீ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட முதல் இடி மின்னல் ஆராய்ச்சி நிலையம் தண்டர் ஸ்டாம் ரிசர்ச்சு எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஒடிசா ஓகே நம்ம வந்து இடி இடிச்சது அப்படின்னாலே வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுவோம் ஸோ கண்டிப்பா இடி இடிச்சுது அப்படின்னா பயமா இருக்கும் நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுவோம் அப்போ இடி மின்னல் அடிச்சா வீட்டில் ஓடி வந்துடுவோம் ஒடிசா ஈஸியாக ஞாபகிக்கலாம் ஓகே அப்படி வந்து இடி ஒடிசா ஸோ இடி ஒடி அது வந்து ரைமிங்காக தான் இருக்குது நீங்கள் எப்படின்னாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஓசியன் ரீஜியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கான்க்ளேவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் இந்திய பெருங்கடல் பிராந்திய பாதுகாப்பு அமைச்சர் மாநாடு இது எங்கே வச்சு நடந்தது அப்படின்னா இந்தியாவில் வச்சா நடந்துச்சு ஸோ அந்த பேர்லேயே இருக்குது இந்திய பெருங்கடல் பிராந்திய பாதுகாப்பு ஸோ இந்திய பெருங்கடல் இந்தியாவில் வச்சா நடந்தது நீங்கள் அதை வச்சா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூறாவது டெஸ்ட் போட்டியில் ரெட்டை சதம் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா ஜோ ரூட் அப்படிங்கிறவர் ஓகே ஸோ ஜோ ரூட் தான் பார்த்தோம் அப்படின்னா அவரோட நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு எப்படி நீச்சுக்கலாம் அப்படின்னா டபுள் செஞ்சுரி ஸோ டபுள் அவரை பேரை பாருங்க ஜோ ரூட்டு நம்ம வந்து ரூட் அப்படின்னாலே நம்ம வந்து டபுள் அப்படிமோ ஸோ நம்ம வந்து படிச்சிருக்கோம் அந்த ஸ்கொயர் ரூட்டு

ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஸ்பைஸஸ்ஸாக இந்த புரோக்ஸியா நானா அப்படிங்கிறது எப்படி நீ ஆசிக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பச்சோந்தி மாதிரி இருப்பாங்க ஸோ நல்ல பேசிட்டு டக்குன்னு வந்து மாறிடுவாங்க நம்ம வந்து அவங்கள பச்சோந்தி அப்படிமோ அந்த மாதிரி வந்து ஒருத்தங்க நல்லா பழகிட்டு டக்குன்னு பச்சோந்தி மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் நம்ம வந்து உடஞ்சி போயிடும் நம்ம வந்து புரோக் ஆகிருவோம் நம்ம இதயம் வந்து புரோக் ஆகிரும் ஸோ புரோக்ஸியா நானா அதில் பாருங்கள் புரோக்ஸியா புரோக் ஆகிருவோம் ஸோ வந்து பச்சோந்தி மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக் ஆயிருவோம் ஸோ புரோக்ஸியாக நானாம் ஓகே நீங்கள் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் நாள் கேட்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நாலு நாள் கழிச்சு மறுபடியும் அதெல்லாம் வந்து ரீட் பண்ணி பாருங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லைஃப் லாங் மறக்காமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தோழி திட்டம் இது என்ன திட்டம் அப்படின்னா பாலியல் ரீதியாக குழந்தைகள் அதுக்கப்புறம் பெண்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ வந்து அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரியம் கொடுக்கறதுக்காண்டி ஒரு முன்னெடுப்பு ஒரு திட்டம் வந்து ஆரம்பித்தாங்க அதான் வந்து இந்த தோழி அப்படிங்கிற திட்டம் ஸோ வந்து உங்களுக்கு இந்த தோழி அப்படிங்கிற பெயரே தெரியும் தமிழ் பேர் தான் ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ தோழி திட்டம் தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பித்தாங்க ஓகே அது என்ன அப்புடின்னா பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்கள் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம் மாலா திட்டம் இது வந்து எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா அஸ்ஸாமில் தான் இந்த திட்டம் எதுக்கு அப்புடின்னா மாநில நெடுஞ்சாலை அதுக்கப்புறம் மாவட்ட நெடுஞ்சாலை அதெல்லாம் வந்து மேம்படுத்துகிற மாதிரியான திட்டம் அதான் இந்த அஸ்ஸாம் மாலா அப்படிங்கிறது ஓகே ஸோ இந்த பேர்லேயே இருக்குது அஸ்ஸாம் மாலா அஸ்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு அப்புடின்னா மாநில நெடுஞ்சாலை மாவட்ட நெடுஞ்சாலை அதை மேம்படுத்துறதுக்காண்டி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சன் டான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்வையாளர்கள் விருது ஸோ இந்த விருதை வாங்கின இந்திய ஆவணப்படம் ஸோ ஆவணப்படம் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படிமோ அது என்ன அப்படின்னா ரைட்டிங் வித் ஃபயர் ஓகே ஸோ சிம்பிளாக நீ ஆச்சிக்கலாம் சன் டான்ஸ் திரைப்பட விழா சன் டான்ஸு ஸோ சன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஃபயர் மாதிரி நெருப்பாக தானே இருக்கும் ஸோ அப்போ சன் டான்ஸ் ரைட்டிங் ஃபயர் வந்து தான் இருக்கும் ஈஸியா நீ ஆசிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தப்போவன் ஹைடல் திட்டம் தப்போவன் ஹைடல் ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ தப்பானவன் அப்படிங்க யாரு எப்ப பார்த்தாலும் உதார் விட்டுக்கிட்டே இருப்பான் ஸோ உதார் விட்டான் அப்படின்னா நமக்கு வந்து காண்டாகும் ஸோ தப்பானவன் உதார் விடுவான் நமக்கு காண்டாகும் சோ அப்ப தப்போவன் உதார் விடுவான் உத்தரகாண்ட் ஸோ காண்டில் பாருங்க முதல்ல உத்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கடைசியில் காண்ட் அப்புடின்னு முடியுது ஸோ தப்பானவன் உதார் விட்டால் காண்டாகும் ஸோ அப்போ தப்போவன் உத்தர உத்தரகாண்ட் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பல்சஸ் டே உலக பருப்பு நாள் பிப்ரவரி பத்து ஓகே இது நம்ம வந்து ஏழு பார்ட் வந்து பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னால் ஆறு பார்ட் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் தான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம் அது போக வந்து டாபிக் வைஸும் பார்த்தோம் அப்படின்னா சேனலில் எல்லா வீடியோவும் இருக்கும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள் ஓகே தேங்க்யூ நான் மற்றோடு பார்ப்போம்